சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வரும் தமிழக சட்டப்பேரவையில் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் சட்ட மசோதாவிற்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் ஜெயலலிதா பல்கலைக்கழகமாக இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை இணைக்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே அதிமுக சார்பில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான கே பி அன்பழகன் 2021 ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை அதிமுக கடுமையாக எதிர்ப்பதாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் பேசும்போது இந்த தீர்மானத்தை ஆரம்ப நிலையிலேயே எதிர்க்கிறோம் என அதிமுகவினுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். அதன் பின்பாக பேசிய அமைச்சர் ஏவா வேலு, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவை முன்னவராக இருந்தவர் எனவும், ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் அவர்களின் கருத்துக்களை கூற முடியும், அதற்கு நீங்களே முன்னுதாரணம் என குறிப்பிட்டார். இந்த நிலையில்தான் அதிமுகவை பொறுத்தவரையில் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கான சட்ட மசோதாவிற்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்திருந்தனர். தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். துரைமுருகன் பேசக்கூடிய வகையில் அவர்கள் ஏற்கனவே ஆரம்ப நிலையிலேயே எதிர்த்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பேச ஒரு வாய்ப்பளித்தால் அவர்கள் வெளி நடப்பு செய்வார்கள். எனவே அவர்களுக்கு பேச வாய்ப்பளியுங்கள் என சபாநாயகரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது அவருடைய கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்யப்படும் எனவும், இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போதுதான் அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது மட்டும் முழுமையாக பதிவு செய்யப்படும் என சபாநாயகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சட்டப்பேரவையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை இணைக்கப்படும் சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்யப்பட்டு அந்த சட்ட மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நந்தினி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.